வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைப்பட்டி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா டாப் டென் திரை அதாவது சின்ன மற்றும் சினிமாவில் நடந்த டாப் டென் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரியான வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய திரைப்பட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகார்த்திகேன் அவர்கள் நடிப்பில் நெல்சன் அவர்கள் டைரக்ஷன்ல வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் டாக்டர் இந்த திரைப்படம் வருகிற அக்டோபர் ஒன்பதாம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக போகுது இந்த திரைப்படத்தில் செல்லமா பாடல் ரொம்பவே வைரலாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பாடலுக்கான கிளிம்ஸ் வீடியோ நாளை காலை பதினொன்று மூன்றுக்கு வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் இவ்வளவு பேர் அந்த பாடலுக்கான கிளிம்ஸ் வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு ஃபேமஸான ரியாலிட்டி ஷோ தான் ஸ்டார்ட் மியூசிக் இந்த ரியாலிட்டி ஷோ சீசன் ஒன் மற்றும் சீசன் டூ கடந்து இப்போது சீசன் த்ரீ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க என்னைக்கும் பார்த்தீங்கன்னா வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் மியூசிக் சீசன் த்ரீயை ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் லான்ச் பண்ண போகிறாங்க அதற்கான அஃபிஷியலான ப்ரொமோவையும் வெளியிட்டாங்க ஸ்டார் விஜய் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை மாகாப்பா அவர்கள் தொகுத்து வழங்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவர காத்திருக்கும் திரைப்படம் தான் அண்ணாத்த இந்த திரைப்படத்தில் இருந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெளியிட்டிருந்தாங்க மறைந்த எஸ்பிபியோட வாய்ஸும் இமான் அவர்களோட இசையும் சேர்ந்து பாடல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பாடல் எஸ்பிபியோட கடைசியான பாடல் ஸோ அதனால் மக்களிடத்தில் அதிகம் எதிர்பார்ப்பு உள்ள பாடலாக அமைஞ்சது உங்களுக்கு இந்த பாட்டு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் சன் டிவிக்கு சன் நெக்ஸ்ட் விஜய் டிவிக்கு ஹாட் ஸ்டார் ஜி தமிழுக்கு ஜி ஃபைவ் இந்த மாதிரி தமிழ் சேனலுக்கு ஓடிடி தளம் வந்து இருக்குது அதே மாதிரி கலைஞர் டிவிக்கும் மோடிடி தளம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ கலைஞர் டிவி இப்போ பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய திரைப்படங்களோட சேட்டலைட்டைட்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க கலைஞர் டிவி அது மட்டும் இல்லாமல் புத்தம் புதிய ரியாலிட்டி ஷோவும் கொண்டு வராங்க கலைஞர் டிவி ஸோ இந்த கலைஞர் டிவி இப்போ புதிய ஓடிடி தளம் வந்து கொண்டு வர போகிறாங்க கலர்ஸ் தமிழ் வார வாரம் சண்டே சினி காம்போல இரண்டு மாதிரி இந்த வாரம் ஞாயிறு பிற்பகல் இரண்டு மணிக்கு ரவுடி இன்ஸ்பெக்டர் திரைப்படத்தையும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சூப்பர் திரைப்படத்தையும் கலர்ஸ் தமிழ் பிரீமியர் பண்றாங்க விஜய் டிவில இருந்து லான்ச் பண்ணப்பட்ட சேனல் தான் விஜய் மியூசிக் இந்த விஜய் மியூசிக் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது இந்த சேனலுக்கு விஜய் மியூசிக் தான் பேரு ஆனால் இந்த சேனலில் மியூசிக் மட்டும் ப்ளே பண்ண மாட்டாங்க ரியாலிட்டி ஷோஸ் சீரியல்ஸ் இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு பண்ணி மக்கள் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அன்சின் தினமும் இரவு பதினோரு மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஸோ ஒரு வருடம் கடந்து மக்களை என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற விஜய் மியூசிக் சேனலுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் கலர்ஸ் தமிழ் சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தான் டான்ஸ் விசஸ் டான்ஸ் இந்த ரியாலிட்டி ஷோக்கான சீசன் டூ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எனக்கும் பார்த்தீங்கன்னா வருகிற அக்டோபர் பதினேழாம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு டான்ஸ் விசஸ் டான்ஸ் சீசன் டூக்கான கிராண்ட் லான்ச் வந்து நடக்கப் போகுது விஜய் டிவியோட சீரியல்ஸ்லாம் இப்போது டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ எந்தெந்த சீரியலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி பிஏ சீரியல் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் மாலை ஆறு முப்பது மணிக்கும் ரகம் சீசன் டூ இரவு ஏழு மணிக்கும் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவ் லான்ச் ஆனதுனால சந்தனம் அவர்கள் நடித்து வெளிவர காத்திருக்கும் திரைப்படம் தான் சபாபதி இந்த திரைப்படத்திற்கான சேட்டலைட் ரைட்ஸை கலர்ஸ் தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க அதற்கான அபிஷியலான அப்டேட்டையும் வெளியிட்டாங்க கலர்ஸ் தமிழ் கலர்ஸ் தமிழ் இப்போ பெரிய திரைப்படங்களோட சேட்டலைட் ரைட்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க ஆல்ரெடி கோடியில் ஒருவன் திரைப்படத்தோட சேட்டிலட் ரைட்ஸ் கலர்ஸ் தமிழ் தான் வாங்கினாங்க அதை தொடர்ந்து இப்போ சபாபதி திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸையும் கலர்ஸ் தமிழே வாங்கியிருக்கிறாங்க கலர்ஸ் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை பிரிமியர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி நிறையா திரைப்படங்களை பிரிமியர் பண்ணிட்டு ரிப்பீட்டட் மூவிஸ்லாம் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கார்த்தி மற்றும் ராஷ்மிகா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சுல்தான் இந்த திரைப்படத்தை வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் வேர்ல்டு டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணுறாங்க அதற்கான அஃபிஷியலான ப்ரொமோவையும் ஸ்டார் விஜய் வெளியிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய திரைப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போன்தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி